waste management or the environment, it is more knowledge than subject. So knowledge begins from home. தெருவில் எல்லாம் இருக்கிற குப்பையை எடுத்துன்னு போகிறவர் வந்து குப்பைக்காரன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் குப்பைக்காரன் இல்லை, தெருவில் குப்பையை போடுறவங்க தான் குப்பைக்காரன். டெக்னாலஜி வந்து எப்படின்னா ஒரு கத்தி மாதிரி. இந்த கத்தியால் ஒரு உருளைக்கிழங்கை சீவலாம், இல்லை ஒருத்தவனுடைய தலையும் சீவலாம். ஹவ் வி அப்ளை டெக்னாலஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வெல், த இவெண்ட் சோக்கிங் சிட்டி சென்னை is being held on 16th and 17th of August. Soaking city na enna appdinu nanichu paathona indha mazhai peyum podala naanga swimming pool a maariidrom illaya adha dhaan soaking city. Adhaadi indha mari oru arumiyana oru maanagaram namadhu Chennai appdinu paakumbodhu namma la siru vayasula velaadum bodhu mazhai peinjadha thanniya la poidum thanni thengiye nikkadhu. Andha kuvam vandu oru arumiyana aaru adhu ullara construction adhukapra namakku kuppa irukku paருங்க alave illa adhu kottroma இடமே இல்லாமல் தண்ணி போகிறதுக்கு வழியே கிடையாது. தண்ணி இருக்க அது ஒரு அருமையான ஒரு பொருள். தண்ணிக்கு வந்து நம்ம எங்கேயாவது அடைச்சோன்னா அது இன்னொரு இடத்துக்கு தான் போகும். நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கணும், நமக்கு மழை எந்த பக்கமாக வருது. முக்கியமாக பார்க்கும்போது அடிக்கடி நாங்கள் வந்து கவனித்து பார்த்தோன்னா இந்த திருப்பதி மலைக்கிட்டேருந்து அப்படியே வந்து திருத்தணி வந்து அப்படியே அவர் என்ன பண்ணுறாரு, ஜாலியாக பல்லாவரம் வந்து கிராஸ் பண்ணி வேளாச்சேரியரோட கிராஸ் பண்ணி நம்ம ஓஎம்ஆரை கிராஸ் பண்ணி இஎஸ்சிஆருக்கிட்ட வந்து அப்படியே போய் கடலை சேர்றார். அவர் அருமையாக போயிட்டு இருந்த வழிங்க குறுக்கே 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 எல்லாம் கட்டிய கடலும் போட்டாச்சு, பில்டிங் போட்டாச்சு, எல்லாம் போச்சுன்னா தண்ணி என்ன பண்ணும், எங்கே இடம் இருக்கோ அங்கே தான் போகும். அப்போ அந்த மாதிரி வரும்போது மனிதர்களுக்கு சிரமம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஈகோசென்ட்ரிக் டெவலப்மெண்ட்டாக போகலை, நம்ம ஆந்த்ரோபோசென்ட்ரிக் டெவலப்மெண்ட்டாக போயிட்டோம். மனிதனுக்கு எது தேவையோ அது மட்டும் தான் நினச்சி பார்த்தோமே தவிர தண்ணி எப்படி விளாடும் நம்ம கூடன்னு நினைக்கல. ஆபத்து வரும்போது தான் தெரிஞ்சது எங்கே இருக்கிறோன்ட்டு. இன்றைக்கி வந்து ஒரு அவேர்னஸ், இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு அவேர்னஸ். இந்த ப்ரோக்ராமில் வந்து நம்ம சோக்கிங் சிட்டி எதுக்காக நம்ம சோக்காக ஆரம்பிச்சிட்டோம், இதிலேருந்து எங்களுக்கு விடுதலை உண்டா, இதில் எங்களுடைய என்ன பங்கு இருக்குது, என்னென்ன முறைகள் நம்ம வந்து அடாப்ட் பண்ணோன்னா ஹவு ஃபார் வி கேன் பி சக்ஸஸ்ஃபுல், ஹவு ஃபார் வி கேன் ஹாவ் சென்னை பேக்கர்ஸ் சிங்காரி சென்னை. I am going to talk about a beautiful favorite topic of mine, which I always call it as for earth's sake. Waste management, man puloram, அப்புறம் இயற்கை விவசாயம், மண் நலம், இதை பற்றி தான் என்னுடைய முக்கியமான ஆராய்ச்சியெல்லாம் நடந்திருக்கு. அப்போ அது மட்டும் இல்லாமல் வந்து சுற்றுச்சூழல் எப்படி பாதிக்குது, ஏன்னாங்க நம்ம மறந்துடுறோம் பாருங்கள், காற்று வந்து உயிரற்ற பொருள்ன்ட்டு ஸ்கூலில் சொல்லி கொடுத்துறாங்க, அப்படியே நம்ம மனசில் படிஞ்சிடுது. நம்ம யாருன்னு கேட்டால் உயிருள்ள பொருள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது உயிரற்ற காற்று நம் உயிருள்ள பொருள், சரி. அந்த உயிரற்ற காற்றை நம்ம உடம்புலேருந்து வெளியே எடுத்துட்டால் நம்ம என்னவோ மாறுவோம், உயிரற்ற பொருளாக மாறிடுவோம். அதே தான் தண்ணியும், தண்ணி உயிரற்ற பொருள், நாம் உயிருள்ள பொருள். தண்ணியை வெளியில் போச்சு அவ்வளோதான் உயிரற்ற பொருள் ஆகிடும். இப்போ தண்ணியும் குறைஞ்சிட்டு போகுது, காற்றும் மாசுபடுது. இதெல்லாம் இப்படி நாங்கள் சரி பண்ண முடியும். ரெண்டாவது வந்து இந்த சுற்றுச்சூழல்னு சொன்ன உடனே ஒரு தவறான கருத்து இன்னும் என்ன பண்ணுறாங்க, ஸ்கூல்லையாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் ஒரு டாபிக் ஒன்று கொடுத்துருவாங்க, பொல்யூஷன், ரைட் அண்ட் நோட் அண்ட் பொல்யூஷன். ஒரு எஸ்ஏ எழுதுங்க, என்வாயன்மெண்ட் பொல்யூஷன், என்ன பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், இதை தவிர சுற்றுச்சூழலே கிடையாதுடா அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் நாங்கள் கொண்டு வரோம். தின்ற உணவில் இருக்கிற மாசம் நமக்கு என்ன, சுற்றுச்சூழல் தான். ஸோ அதையெல்லாம் நாங்கள் வந்து எந்த அளவுக்கு கவனிக்க முடியும், உணவில் எப்படி எங்களுடைய பழக்கங்களை மாற்றிக்க முடியும், எப்படி ஒரு நல்ல உணவு சாப்பிட முடியும், எப்படி வருங்காலத்து அடுத்த ஜென்ரேஷன் கேன் பி ஹெல்த்தி வெல்த்தி அண்ட் வைஸ்ங்கிறது தான் ஒரு பேசிக் அண்டர்லைங் பிரின்சிபல் வில் பி ஆஃப் மை டாபிக் விச் ஐ வில் பி டாக்கிங் ஆன் 16th, மோஸ்ட் ப்ராப்ளி இந்த ஆஃப்டர்நூன் பை சம்டைம் அரவுண்ட் 3:30 இந்த ஆஃப்டர்நூன். எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம இன்னொரு கருத்து என்னென்னா, எஜுகேஷன் சொல்ல உடனே பள்ளிக்கூடம் கல்லூரியில் என்ன சொல்லித்தராங்க அப்படின்ட்டு. இது எஜுகேஷனுங்கிறது வந்து நாலேஜ், அதாவது இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது என்வாயன்மெண்ட்டாக இருக்கட்டும், இட் இஸ் மோர் நாலேஜ் தேன் சப்ஜெக்ட். ஸோ நாலேஜ் பிகின்ஸ் ஃப்ரம் ஹோம். நான் நிறைய வீடுகளை பார்த்துருக்குறேன், இந்த குழந்தை வந்து இந்த மிட்டாய் சாப்பிட்டுட்டு ரேப்பர் அப்படியே தூக்கி அங்கே போடும்போது உடனே வந்து யாராவது ஒருத்தங்க பார்த்து ஏன் கீழே போடுறேன்னு கேட்டால், இல்லை நீங்கள் விட்டுருங்க அது வேறு யாராவது எடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள், அங்கேருந்தே தவறு ஆரம்பிக்குது.
யார் வந்து அந்த குப்பையை போடுறாங்களோ அவங்க தான் அந்த குப்பையை எடுக்கணும். உண்மையாக பார்க்க போனோன்னா ஒரு அழகான ஒரு கருத்து ஒன்று படித்தேன். தெருவில் எல்லாம் இருக்கிற குப்பையை எடுத்துன்னு போகிறவர் வந்து குப்பைக்காரன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் குப்பைக்காரன் இல்லை, தெருவில் குப்பையை போடுறவங்க தான் குப்பைக்காரன். குப்பையை எடுக்கிறவங்க குப்பைக்காரன் கிடையாது. குப்பையை அவங்க சுத்தம் பண்ணுறாங்க, அவங்க சுத்தம் பண்ணுறவங்க, நம்ம தான் குப்பைக்காரன் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி வந்து நான் குப்பையை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும்? வீட்டிலேயே சாதாரணமாக எருவு தயாரிக்க முடியும், ஒவ்வொருத்தரும் வந்து மக்கும் தன்மையான குப்பையை தயாரிக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு சாதாரண சின்ன ஒரு டப்பாவில் கூட உங்களால் செய்ய முடியும். நம்ம நினைச்சோன்னா இப்போ என் வீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா, என் வீட்டில் வந்து எல்லா குப்பையும் வந்து மக்கிற குப்பையை நாங்கள் வந்து எருவு தயாரிக்கிறோம். இப்போ நீங்கள் கீழே பார்க்குறது எல்லாமே வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், கம்ப்ளீட்டு எனக்கு வர மழை தண்ணி எல்லாமே இந்த கிணத்துக்குள்ளே வரப்போகுது. எனக்கு போர்வெல் கிடையாது, என் கிணறு 30 அடி தான். இங்கே வர இந்த தண்ணி என்னுடைய வாஷிங் மிஷின் இருக்குது. எல்லா குடும்பத்திலையும் வாஷிங் மிஷின் இருக்கு இல்லையா? இன்றைக்கி வாஷிங் மிஷினில் போட்டு கழுவி கழுவி தூக்கி போடுறோம் இல்லையா தண்ணி? எவ்வளோ தண்ணி போகுது இல்லை? ஒவ்வொருத்தரும் ஆட்டோமேட்டிக் தான் நம்ம இப்போது ஆட்டோமேட்டிக்கில் எல்லா தண்ணியும் போகுது. இந்த மாதிரி ஒரு சின்ன தொட்டி ஒன்று பக்கத்தில் கட்டணும், செடி வளர்க்குறேன், அது வழியாக தண்ணி போகும்போது அந்த சோப்பு தண்ணி சுத்தமாகிட்டு என்னோடய தோட்டத்துக்கு போகுது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சிந்திக்க ஆரம்பித்தோன்னா வர ஒவ்வொரு மழை துளியும் நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணுவோம், இருக்கிற குப்பையை பரிசுச்சு செய்வோம், இந்த அசுத்தமான தண்ணியை சுத்தம் பண்ணி எதாவது ஒன்று யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு நாங்கள் பண்ண ஆரம்பித்தோன்னா அதுதான் எஜுகேஷன். ஸ்கூலில் கொடுக்குற சர்டிஃபிகேட்டோ காலேஜில் கொடுக்குற டிகிரியோ எஜுகேஷன் கிடையாது. எஜுகேஷன் என்பது கல்வி. கல்விங்கிறது புத்தகத்தில் படிக்கிறது மட்டும் இல்லை, அப்சர்வ் பண்ணி ஒவ்வொருத்தரும் பண்ணுறது தான் அந்த கல்வி. இந்த லெக்சரில் அதை பற்றி அதோடைய மெத்தடாலஜியெல்லாம் நான் சொல்ல விரும்புகிறேன். இதை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் போய் நீங்கள் நிம்மதியாக உங்கள் வீட்டில் கூட செஞ்சு ஆரம்பித்து இந்த சுற்றுச்சூழலை வந்து ஒரு அழகான சுற்றுச்சூழலை மாற்றுறதுக்கு ஒவ்வொருவரும் வந்து வி கேன் பார்ட்டிசிபேட், வி கேன் ட்ரை டு அச்சீவ். சஸ்டெயினபிள் ப்ராக்டிசஸ், வேர் கேன் வி பிரிங் எ சேஞ்ச்? சேஞ்ச் சேஞ்ச் பிகின்ஸ் அட் ஹோம், சேஞ்ச் பிகின்ஸ் வித் அவர் ஆட்டிடியூட். கன்சியூமரிசம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா சாப்பிட்ற பொருள்லேருந்து வாங்குகிற பொருள் வரைக்கும் டிவியில் என்ன காமிக்கிறானோ அதை பார்த்து தான் நாங்கள் வாங்குகிறோமே தவிர, நம்ம உடம்புக்கு எது நல்லதோ எது எங்களுக்கு முக்கியமாக தேவையோ அதை பற்றி நாங்கள் சிந்திக்கிறதே கிடையாது. ஸோ கன்சியூமரிசமை வந்து நாங்கள் லிமிட்டாக கொண்டு போகணும். எது எங்களுக்கு முக்கியம் அது மட்டும் வாங்க ஆரம்பிக்கணும். நமக்கு வந்து இன்னொன்று என்னென்னா, இந்த பாலிசி லெவலில் இருக்கிற பாலிசிஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் அரசு வந்து முன்னுக்கு வரணும். இந்த பொல்யூட்டர் பேஸ் பிரின்சிபல்னு ஒன்று இருக்குது. நான் வந்து போய் ஒரு குளிர்பானம் ஒரு பாட்டில் வாங்கினேன்னா அதில் ஒரு அமௌண்ட் ஆஃப் மணி நான் ஏற்கனவே பே பண்ணிட்டேன். எதுக்கு அந்த பாட்டில் அவன் கொண்டு போய்ட்டு மறுசுழற்சி செய்யணும்? செய்ய மாட்டேங்கிறானே, கேட்குறதுக்கும் ஆள் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சில சூழ்நிலைகள் வந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா வில் பி ஏபிள் டு அச்சீவ் அண்ட் தேர் ஷட் பி அ பேலன்ஸ். சஸ்டெயினபிலிட்டி கம்ஸ் ஒன்லி ஃப்ரம் த ஹார்ட். சஸ்டெயினபிலிட்டி கம்ஸ் ஃப்ரம் வித் இன் எவ்ரி ஃபேமிலி. வாட் யூ பை அண்ட் வாட் யூ யூஸ் அண்ட் ஹவ் யூ யூஸ் இட் ரிசல்ட்ஸ் இன் சஸ்டெயினபிலிட்டி. டெக்னாலஜி வந்து எப்படின்னம்மா ஒரு கத்தி மாதிரி. இந்த கத்தியால் ஒரு உருளைக்கிழங்கை சீவலாம், இல்லை ஒருத்தவனுடைய தலையும் சீவலாம். ஹவ் வி அப்ளை டெக்னாலஜி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். டெக்னாலஜி இட் செல்ஃப் கேனாட் பி பிளேம்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜிஎம் டெக்னாலஜி இருக்குது. ஜெனட்டிக்லி மாடிஃபைட் டெக்னாலஜி இஸ் அன் எக்ஸலன்ட் டெக்னாலஜி. இன்சுலின் இஸ் மேனுஃபேக்சர் பை ஜெனட்டிக்லி மாடிஃபைட் டெக்னாலஜி. பட் இஸ் இட் நெசசரி ஃபார் அஸ் டு மாடிஃபை பிளான்ஸ் அண்ட் ஈட் தோஸ் பிளான்ஸ்? ஸோ வேர் வி அப்ளை த டெக்னாலஜி இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் அஸ் இன் அவர் லைஃப்ஸ். ஸோ டெக்னாலஜியை மட்டும் நான் பிளேம் பண்ண முடியாது. அதை ஹவ் வி யூஸ் த டெக்னாலஜி, வேர் வி அப்ளை த டெக்னாலஜி. இஃப் டெக்னாலஜி இஸ் ப்ராப்பர்லி யூட்டிலைஸ்ட், தென் ப்ராபப்ளி வி வில் பி ஏபிள் டு சஸ்டெயின் அவர் செல்ஸ். ஏன்னா இப்போ நாங்கள் டெக்னாலஜி இல்லைன்னு சொல்ல முடியாது. எப்படின்னா, இப்போது பிளாஸ்டிக் அப்படிங்கிறோம், பிளாஸ்டிக் கழிவு நிகழி அப்படிங்கிறோம். உடனே ஒருத்தர் வந்து மேடல் அன்றைக்கி பேசிட்டு இருந்தார், சுத்தமாக பிளாஸ்டிக்கை வந்து அபாலிஷ் பண்ணிடணும் அப்படின்னாரு. அவர் பேசிட்டு உட்காந்த பிறகு நான் சொன்னேன், ஐயா அவர் கத்திரிக்கோள் இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னு. ஏங்க அப்படின்னு கேட்டார். இல்லை உங்கள் பட்டனெல்லாம் வெட்டி எடுத்துடலாம்னு பார்க்குறேன் அப்படின்னு. வாட் இஸ் யூஸ்டு, வாட் இஸ் நெசசரி டுடே இஸ் ஜுடிஷியஸ் யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ். இந்த ஜுடிஷியஸ், அதுவும் டெக்னாலஜி தான். ஜுடிஷியஸ் யூஸ்னு வரும்போது எல்லா பிளாஸ்டிக்கும் எங்களுக்கு தேவையா? தேவையில்லை. எல்லா பிளாஸ்டிக்கும் நமக்கு தேவையில்லை. அதில் முக்கியமான பிளாஸ்டிக் மட்டும் தான் நமக்கு தேவை. தேவை இன் சென்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எங்கிட்ட இருக்கிற பேனா பிளாஸ்டிக், நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறத கேமராவில் பிளாஸ்டிக் இருக்குது, என் வண்டி எடுத்து ஓட்டின்னு போகும்போது அதில் பிளாஸ்டிக் இருக்குது. எது நான் மறுசுழற்சி செய்ய முடியுமோ அந்த பிளாஸ்டிக்கு இப்போதைக்கு, டில் வி கெட் ஏ சூட்டபிள் ரீப்ளேஸ்மெண்ட்.
பட் இந்த தூக்கி போடுற பழக்கம் நம்ம கலாச்சாரத்தில் கிடையாது. அப்படின்னு சொன்ன உடனே ஒருத்தங்க சொன்னாங்க, ஏன் தோனையும் சாப்பிட்டு தூக்கி தானே போட்டோம், இலையும் சாப்பிட்டு தூக்கி தானே போட்டோம் அப்படின்னாங்க. ஆனால் அதை சாப்பிட்றதுக்கு இன்னொரு உயிரினம் அது காத்துட்டு இருந்தது, இதை சாப்பிட்றதுக்கு உயிரினம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி வர ஒரு சூழ்நிலை வரும்போது தான் வி ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் வாட் வி ஆர் கோயிங் டு யூஸ். உடனே என்ன சொல்கிறாங்க, வி கேன் பிரிங் இன் பயோடீக்ரேடபிள் பிளாஸ்டிக் அப்படின்னாங்க. அது வர்றதுக்கு மீது என்ன பண்ணாங்க, ஒரு பை ஒன்று கொண்டு வந்தாங்க, பார்க்குறதுக்கு காட்டன் பேக் மாதிரியே இருக்குங்க, அது காட்டன் பைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஆக்சுவலி பாலிப்ராப்ளின் பை, அதுவும் பிளாஸ்டிக் பை தான், அன்ஓவன் பாலிப்ராப்ளின். சரி, அதை பற்றி சண்டை போட்ட உடனே உடனே என்ன சொல்லிட்டாங்க, இப்போ மூணு வகையான பிளாஸ்டிக் வருது பயோடிக்ரேடபிள். ஒன்று அயோக்கியத்தனம். ஏன் அயோக்கியத்தனம் சொல்கிறேன்னா, பிளாஸ்டிக்கும் மக்கும் தன்மையுள்ள ஸ்டார்ச் இது ரெண்டையும் கலந்து ஒரு அதுவான பிளாஸ்டிக் ஆரம்பிக்கிறாங்க. ரைட், இப்போ இந்த ஹைப்ரிட் பிளாஸ்டிக்கை கொண்டு போய் நான் மண்ணில் போட்டேன்னா ஸ்டார்ச் மட்டும் கம்போஸ்ட் ஆகிடும், பிளாஸ்டிக் துண்டு துண்டாக மண்ணுக்குள்ளே இருப்போம். அதுக்கு பதிலாக பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ண, கண்ணுக்காவது தெரியும் குப்பை இருக்கியா எடுத்துடலாம் அப்படின்ட்டு, இது கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். உடனே ஒருத்தர் சில குரூப் என்ன பண்ணாங்க, வெறும் ஸ்டார்ச்லேருந்தே தயாரிக்கலாமே, அது வந்து மரவள்ளி கிழங்கு, டப்பியோக்கா, அப்புறம் கார்ன், மக்காச்சோளம், நிறைய ஸ்டார்ச் உண்டு அதில், அந்த ஸ்டார்ச்லேருந்து எடுத்து ஒரு பிளாஸ்டிக்கை தயாரித்து கொடுத்துடலாமே அப்படின்னாங்க. ஐ எம் அகெயின்ஸ்ட் மேக்கிங் ஸ்டார்ச் ஃப்ரம் ஃபுட் ஐட்டம்ஸ், ஏன்னா எங்கேயோ மக்கள் அது சாப்பிட்ற பொருள், அந்த சாப்பிட்ற உணவை கொண்டு போய் நாங்கள் பிளாஸ்டிக்கை மாற்றி ஒரு பையன் மாற்றணுன்ட்டு எங்களுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாதுன்னு எனக்கு தோணுது. இப்போ நீங்கள் கார்ன் ஸ்டார்ச் ஸ்டாண்டர்ட்ஸ் பட்டாங்கன்னு வைங்க, கார்ன் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு யூஎஸில் இருக்குது, அவங்க சாப்பிட்றாங்க, அவங்க யாருக்கும் தயாரிக்க கொடுக்க மாட்டாங்க. ஆப்பிரிக்கா மக்கள் பாவம் கஷ்டப்படுவாங்க, அவங்க தயாரிக்கிறாங்க, அதை உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு காசு கிடைக்குதுன்ட்டு. அப்போ ஆப்பிரிக்காவில் மக்களுக்கு உணவு எங்கேருந்து கிடைக்கும், டப்பியோக்கா எங்கேருந்து கிடைக்கும்? ஸோ அந்த மாதிரி சிந்திக்கும் போது தான் மூன்றாவது வகையான ஒரு பிளாஸ்டிக் வந்திருக்கு, பிஎல்ஏ அப்படின்ட்டு, பாலிலாக்டிக் ஆசிட். இந்த பாலிலாக்டிக் ஆசிட் வந்து ஒரு ஆர்கானிக் கெமிக்கல் தான், அது வந்து கம்ப்ளீட்டாக டீகம்போஸ் ஆகிடும், அது டீகம்போஸ் ஆனால்னா இண்டஸ்ட்ரியல் கம்போஸ்டிங்கில் டீகம்போஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி சில புது விஷயங்கள், புது ஆர்வங்கள், மாணவர்கள், இளைஞர்கள், இதெல்லாம் முக்கியமாக இந்த சமூக பிரச்சனைகளை ஆராய்ச்சியாக எடுக்கணும். அது இல்லாமல் அங்கே மேற்கத்தில் நாட்டில் ஏதோ ஒரு ஆராய்ச்சி நடக்குது, அந்த ஆராய்ச்சியே நான் திரும்பி ரிப்பீட் பண்ணி ஒரு ரிசர்ச் தீசிஸ் ஒன்று போட்டு லைப்ரரியில் போட்டு குப்பை சேர்றதோட ஒரு அருமையான ஒரு தீசிஸ், எப்படி இதெல்லாம் ஆரம்பிக்க முடியும், எப்படி இந்த மாதிரி புது தொழில்நுட்பங்களை கொண்டு வர முடியும், நம்ம நாட்டுக்கு, நம்ம மக்களுக்கு, சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்டு எப்படி ஒரு நல்ல தொழில்முறைகளை கொண்டு வர முடியுங்கிறது நீங்கள் தான் சிந்திக்கணும், செயல்படணும். என்னுடைய அல்டிமேட் சொல்யூஷன் ஒன்றும் கிடையாது, நம்மளுடைய கன்சியூமரிசமை நாங்கள் குறைக்கணும், நம்மளுடைய எக்ஸ்ட்ராவகன்ஸாக வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏதோ ஒன்று நமக்கு வந்து உணவு, நமக்கு மண் நல்லாயிருக்கு, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் கிடைக்கிற உணவு உற்பத்தியை வந்து திரும்பியும் நாங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கணும். மண்ணுடைய நிலைமை வந்து வளமாக இருந்தாலும் நலமாக இல்லை, அது நலமுள்ள மண்ணாக நாங்கள் மாற்றணும். நலமுள்ள மண்ணை நான் மாற்றணும் விரும்பினேன்னா மண் வாசனை திரும்பி கொண்டு வரணும், மண் வாசனை வரணுன்னா எரு திரும்பி மண்ணுக்குள்ளார போகணும், எரு எனக்கு வேணும்னா இருக்கிற அவ்வளோ பக்கும் தன்மையை குப்பையும் நாங்கள் எருவாக்கணும். அரசு இன்வால்மெண்ட் தேவை, மக்களுடைய இன்வால்மெண்ட் தேவை, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்வால்மெண்ட் தேவை. இஃப் வி ஆல் ஜாயின் டுகெதர் வி வில் பி ஏபிள் டு பிரிங் பேக் திஸ் திங். ஐ நெவர் பிலீவ் இன் பெசிமிசம், ஐ எம் ஆல்வேஸ் ஆப்டிமிஸ்டிக் தட் வி வில் பி ஏபிள் டு டர்ன் அரவுண்ட். And the best sign of this is, in my own personal observation, working with youth and children, I find a majority of youth and children now having a green way of thinking. And there is a lot of awareness in the youth, and I am confident in my country, India, with a major population being the youth will bring a change for my country. And with the change in climate change throughout the world will not be able to have enough quantity of rice, or corn, or wheat. It will be only the minor millets, siridhaniyangal. And a day will come when India will provide food for the world. Signing off, Sultan Ismail.